பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல இழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாலவன் என்று உனை அழைப்போமே, மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே, கோமல கண்ணா கோவிந்த ராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமுறவே செய்திடுவாயே, சேயனையம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம் ஒன்றாயிணைந்து யாகம் அமைத்தார், அவ்விடம் வந்த நாரத முனியோ, உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார், எல்லாம் முனிவரும் திகைப்புடன் பார்த்தார், என்ன பதிலை சொல்வது என்று, நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார், தருமரின் ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே, கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே, பொறுமையும் சகிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வரலாச்சே, உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும், யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுரைத்தாரே நாரத பெருமான். இதுவரை நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள், இம்முறை அப்படி செய்திடும் முன்னே
நாரதர் வந்து தடுத்தே விட்டார். மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டென கண்டு யாகப்பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார். ரிஷிகளின் நெஞ்சை புழம்பிட வைத்தார். முனிவரின் கூட்டம் ஒன்று கலந்து மூர்த்தியில் சிறந்தவர் யார் என்று அறிய திருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே. அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே. பிரம்மலோகம் முதலில் சென்றார். பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம் உரைத்தார். யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி உந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே. நான்கு முகமும் எட்டு விழியும் கொண்டவராக நீ இருந்தாலும் வந்தவர் தம்மை மதிக்கும் பண்பு உன்னிடம் இல்லை. அதனால் உனக்கு மண்ணுலகெங்கும் ஆலயம் இன்றி போகக்கடவா என்று சபித்தார். அயனும் சிந்தை கலங்கிடலானான். அடியேன் பிழையை பொறுப்பீர் என்றான். ஒரு நொடி கூட அங்கிருக்காமல் திருகு முனியும் புறப்பட்டாரே. ஈசனை காண கைலாயலோகம் கண்ணிமை பொழுதில் முனிவரும் சென்றார். சிவனுடன் சக்தி இருவரும் ஒன்றாய் ஆனந்த தாண்டவம் ஆடிடலானார். தன்னை மதிக்கவில்லை என்று மாமுனி பிருகு கடுஞ்சினம் கொண்டார். ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார். இதயம் நோக அவர் அகன்றாரே. மூன்றாவதாக வைகுண்டம் வந்தார். ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே. இதனால் முனிவர் சினமடைந்தாரே. தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி உதைத்தார். பிருகுமுனியே ஏனோ அறிவை இழந்தே போனார்.
பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பற்றிடலானான் பணிவிடை செய்தான். ரத்தின பவளம் அணிகளன் பூண்ட எந்தனின் மார்பில் உதைத்ததனாலே மெத்தென்றிருக்கும் உங்களின் பாதம் வலித்ததுவோ என்று வைகுண்டவாசம் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தான். வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான். காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானார் பிருகு முனியே. யாக பலனை பெற்றிட நீயே தகுதியான தெய்வம் என்றார். புருஷோத்தமனின் செய்கையினாலே தன்னை இழந்தாள் லட்சுமி. இனி ஒரு கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திடமாட்டேன் என்றே சொல்லி வைகுண்டம் விட்டு வெளியேறினாளே. கொல்லாபுரத்தில் தவமேற்கொண்டாள் ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானார். திருமலை தன்னை வந்தடைந்தாரே. தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. ஸ்ரீஹரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாளே. பசுவுடன் கன்றாய் பார்வதி தேவி இழைச்சி பெண்ணாய் பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இழைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவையும் கன்றையும் வாங்கிடச் சொல்லி அறிவுடன் கேட்டு பணிந்தே நின்றாள். அன்றைய நாளில் திருமலை பகுதி காடாய் மேடாய் தந்தது காட்சி. மண்ணுடன் மரங்கள் நின்றது சாட்சி.
பாவினமெல்லாம் ஒவ்வொரு நாளும் மேய்வதற்காக கூடிடும் அங்கே பசுவுடன் கன்றாய் உருவினில் வந்த பிரம்மதேவனும் சிவபெருமானும் திருமால் தங்கிய புற்றினை கண்டு பாலை சுரந்து பசியாற்றினரே விந்தை மிகுந்த இச்சையில் கண்டு இடையன் ஒருவன் அரசனிடம் சொன்னான் மறுநாள் மன்னன் மறைவாய் நின்று புற்றினில் பாலும் சொறிவதை கண்டார் தனது கோடாரியாலே புற்றின் மீது வீசிய வேளை திருமால் தோன்றி காட்சி கொடுத்தார் கோடாரி பட்ட காரணத்தாலே மாலவன் தலையில் கசிந்தது ரத்தம் அதனால் இடையன் மயங்கிடலானான் மன்னனும் விஷ்ணுவின் பதம் பணிந்தானே பேயாக போவேன மாலவன் சொன்னான் சாபத்தை போக்க வழியினை கேட்டு திருமால் பாதம் தொழுதே நின்றார் நீ எடுப்பாயே ஆகாசராஜன் என்றழைப்பாரே உந்தன் மகளாம் பத்மாவதியே திருமணம் செய்ய நான் வருவேனே அப்பொழுதே உந்தன் சாபம் நீங்கும் என்றுரைத்தானே நாராயணனே இருந்து தோன்றிய ஹரியே தத்தெடுத்தாளே வகுளமாளிகை பிள்ளையைப் போலே பாசத்தை காட்டி பேரன்புடனே வளர்த்திடலானாள் பெயராலே அன்னை அவளும் அழைத்திடலானாள் வாலிப பருவம் வந்த பொழுதில் ஆகாசராஜனின் அழகிய பெண்ணாம் பத்மாவதியை பெண் கேட்டாளே அரசனும் அதற்கு சம்மதித்தானே திருமணம் செய்ய அன்னையிடத்தில் தனமேதும் இல்லை என்பதனாலே குபேரனிடத்தில் கடனாய் பெற்று வட்டி தருவேன் என்றான் விஷ்ணு தேவரும் முனிவரும் பூமழை தூவ இனிதாய் முடிந்தது கல்யாணம் தாலே அன்று முதலாய் இன்று வரையில் திருப்பதி பாலாஜி என்ற பெயரில் திருவர்
அருள் செய்து வருபவன் நீயே, தித்திக்கும் லட்டு தருபவன் நீயே, பக்தர்கள் நாளும் அன்புடன் போடும் காணிக்கையாவும் வட்டியை கட்ட உதவிடும் என்று நம்பிடுவோமே, உன் திருவடியை வணங்கிடுவோமே. சொன்னால் ஏற்றம் கொடுக்கும் தெய்வம் நீயே, வாழும் வரையில் உனை மறவேனே, வைகுண்ட வாசன் புகழ் உரைப்பேனே, சூழும் இருளை போக்கிடுவாயே, சொர்க்கத்தில் நல்ல இடம் தருவாயே, ஆழ்கடல் கொண்ட அழகிய முத்தாய், அடியவர் போற்றும் ஆண்டவன் நீயே, ஊழ்வினை அகற்றும் உத்தமன் நீயே, உலகினை அளந்த பெருமாள் நீயே. மாசி திங்கள் பௌர்ணமி நாளில் குளித்தெழுந்தாலே கோடி நன்மை, குழந்தை பேரு கிடைக்கும் உண்மை, துன்புறு தீர்த்தம் குளித்தவர்க்கெல்லாம் துன்பங்கள் விட்டு போய்விடுந்தானே, பல்குண தீர்த்தம் அன்பருக்கெல்லாம் பலவிதமான செல்வம் தருமே, நாக தீர்த்தம் பால தீர்த்தம் நல்லருள்வாரி வழங்கிடும் தானே. செலுத்திடுவோமே, நினைத்தது நடக்கும் நம்பிடுவோமே, பார்த்தசாரதி பெருமாள் நீயே, பக்தரை எல்லாம் காப்பவன் நீயே, வேற்றுமை இல்லா வேதாச்சலனே, வேதனை யாவையும் வேறறுப்பவனே, போற்றிட வந்தோம் உன் திருவடியே, புண்ணியம் வாழ்வில் தந்திடுவாயே, சாற்றிட வந்தோம் பாமாலைதானே, சங்குடன் சக்கரம் கொண்டவன் நீயே.